வெற்றிவேல், வீரவேல், ஓம் காளி, ஜெய காளி, ஜெய ஸ்ரீராம். இந்த மக்கள் மந்திரம்தான் பாரதத்தை ஆட்சி செலுத்தும் சக்தியாக இருக்க வேண்டும் என்பது வாரந்தோறும் நமது பிரார்த்தனை. இன்னைக்கு புதுசா முதல் தடவையா இங்க வந்திருக்கவங்க, தயவு செய்து உங்களை விட இங்க இருக்கிற சின்னவங்களை, வயசுல குறைஞ்சவங்களை ஆசீர்வாதம் பண்ற மாதிரி கை தூங்க, தைரியமா தூங்க. முதல் தடவையா இன்னைக்கு வந்திருக்கவங்க, நன்றி நன்றி. வழக்கமா வரவங்களும் சரி, இன்னைக்கு முதல் தடையா வந்தவங்களும் தயவு செய்து ஒரு ரிக்வெஸ்ட், நீங்க இந்த வந்திருக்கிற இந்த கஷேத்திரம், இதனுடைய மகிமை, இதனுடைய வரலாறு என்னன்னா, தயவு செய்து யூடியூப்ல நேற்றைக்கு ப்ரொசீடிங், ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் நடந்த 44 வருட ஆரம்ப விழா, 43 ஆண்டு விழா, நேற்றிலிருந்து 44 ஆண்டு ஆரம்பிச்சிருக்கு. அது வந்து கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். நீங்க முதல் தடவை வரீங்க, முதல் தடவை வந்தவங்களுக்கும் சரி எல்லோருக்கும் சரி, தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லுவாங்க. இன்னைக்கு தை பிறந்து விட்டது, வழி பிறந்து விட்டது. ஏன்னு கேட்டா, ஒரு சகனமே இங்கே பிள்ளையார் பூஜை ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது லைட்டா மழை தூளி தூத்தல் போட ஆரம்பிச்சது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் எது வெள்ளடிக்கிறது பாருங்க, நான் அடிக்கடி சொல்ற விஷயம், நான் பேசல, கடவுளை பிரார்த்தனை பண்றேன், என்ன மக்கள்கிட்ட செய்தி கொண்டு போனோமோ அது கொண்டு போ அப்படின்னு ஒரு சரணாகதியுடன் மகாபெரியரை வேண்டிக் கொண்டுதான் பேச ஆரம்பிச்சு. அப்படிதான் பல விஷயங்கள் இங்கே வருது, பாரதம் முழுக்க அப்புறம் எதிரொலிக்குது. அது எப்படின்னா, அதுதான் இந்த சேத்திரத்துடைய மகிமை. மகாபெரியர் பிரத்யட்சமா இங்கிருந்து குரல் கொடுக்கிறார், தெய்வத்தின் குரல் இங்கிருந்து வெள்ளிதோறும் ஒலி ஒளி பரப்பாகிறது அவருடைய அனுகிரகத்தால். அதனால தான் நான் சொன்னேன், உடனே லைவ் கேமரா பேக்கப் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப இது வந்து மழை துளி புனிதப்படுத்துது, புண்ணியாக்க வச்சன மாதிரி. எத்தனையோ பேர் அவசரத்தில் வீட்டுக்கு போய் திரும்பியும் குளிச்சுட்டு வரணும்னு, ரெண்டாம் வாட்டி இதுக்காக குளிக்காமல் காலில் குளிச்சிருப்பாங்க, இல்லை வேற ஏதாவது காரணங்கள் இருக்கும். அந்த புனிதப்படுத்துறதுக்காக இது மழை வராது பார்த்தான். அப்போ அது அவர் சொன்னதாக தான் தெரியுது, நான் சொன்னதாக தெரியல. அதனால் நேற்று சொன்ன விஷயங்களில் ஒன்று ரெண்டு இன்றைக்கி சொல்கிறேன். இருந்தாலும் நீங்கள் எல்லாம் கட்டாயம் உங்களுடைய அடுத்த தலைமுறையை யூடியூப்பில் இந்த கோசாலையை பற்றிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாத நாட்டின் நடப்பு, உலக நடப்பு, நம்ம தர்மம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே அதில் வருது. இதே மாதிரி 300 வெள்ளிக்கிழமை பதிவு செய்யப்பட்ட விஷயங்களும் இருக்கு. அது யாரெல்லாம் இங்கே ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போனால் அவங்களுக்கு லிங்க் கொடுக்க சொல்கிறோம். இது நேற்றுக்கு தான் இது தோணித்து, இதுதான் 44 வருஷம் ஆரம்பம். இதில் ஏதோ ஒரு சமாச்சாரத்தை மகாபெரியவர் நேற்றுக்கு பதிவு செய்துட்டார். இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி சிந்தனை வரலை. அது ஒரு நீதி தேவதையின் பிரதிநிதி முன்னாடி பதிவாச்சு. நேற்று வைணவர்களுக்கு கோயில்னா ஸ்ரீரங்கம், சைவர்களுக்கு கோயில்னா தில்லை சிதம்பரம். அதே மாதிரி கோசாலை கான்செப்ட், கோ சம்ரக்ஷணம் அப்படின்னா அதுக்கு கோயில்னா அதுக்கு இந்த மகாபெரியவரின் கற்பகிரகம் என்று 43 வருடங்களாக மக்கள் வழிபடும் இந்த கோசாலை. இதை பற்றி சந்தேகமே கிடையாது. ஏன்னா இந்த கான்செப்டை அவர் புள்ளியாசுழி போட்டு, இது எப்படி, இது இந்த இடத்த அவர் ஏன் சொன்னார், அதற்கு 35 வருஷம் முன்னாடி இப்படி ஒரே ஒரு வாட்டி போனவர் ஏன் இந்த இடத்த ஞாபகம் வச்சு இதை வாங்க சொன்னார், இதை எப்படி உருவாக்க சொன்னார், என்ன சொன்னாரோ சத்தியமாக அவர் சொன்னதில் இருந்து ஒரு வார்த்தை கூட பெறாமல் அவர் சொன்னபடியே நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறோம், எங்கள் இரு கைகளையும், எங்கள்னா இந்த இங்க நிர்வாகத்தில் இருக்கிற சம்பந்தப்பட்ட பொருளாளர், செயலாளரான நான், என்னுடைய தலைவர், இதுக்கு முன்னாடி இருந்த 2 செயலாளர், தலைவர், பொருளாளர், இப்போ இருக்கிற டீம் அப்படியே 3வது தலைவர், 3வது செயலாளர், 3வது பொருளாளர், அப்படி அந்த டீம் அற்புதங்களை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அதுவும் 12 வருஷங்களும் அளவே இல்லை, சொல்லி முடியவில்லை, சொல்ல நாங்கள் விரும்பவும் இல்லை. அப்படி இந்த கான்செப்டை அவர் எப்படி சொன்னாரோ, நேற்றுக்கு இன்னொரு விஷயம் நான் புள்ளி இதுவரையிலும் சொல்லாத விஷயத்தை நீதிபதி முன்பு 1000 மக்கள் இங்கே இருந்து 600-700 பேர் இருந்திருப்பாங்க, பதிவு செய்தேன். எல்லா இடத்துல ஒரு தர்மஸ்தாபனம்னா, இந்த திரவிய சுத்தங்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த காலத்தில், கலியுகத்தில். ஏன்னா ரொம்பவும் தவறான வழியில் பணம் சம்பாதிச்சவங்க கூட ஏதோ பரிகாரம் நிறைய எல்லா இடத்துக்கும் வரதான் செய்வாங்க, அவங்க பணம் போடுவாங்க, அவங்கள தேடி இவங்க போவாங்க. தர்மஸ்தாபனங்களும் அறநிலையங்களும் மத தலைவர்களும் பணத்தை நாடி போகும் காலமாக இது இருக்கிறது. இந்த ஆதிசங்கரருக்கு அப்புறம் பணத்தை திரும்பி பார்க்கவில்லை, பணத்தை தேடவில்லை, பணத்துக்காக யாரையும் கூப்பிடவும் இல்லை, கேட்கவும் இல்லைன்னா
அது காஞ்சி மகாபெரியவர் மட்டும்தான். அப்படி ஒரு வழியை அவர் பாதையை போட்டுவிட்டு சென்று விட்டார். ஒரு சன்னியாசினா இப்படி ஒரு இப்படித்தான், ஒரு துறவினா இப்படித்தான், ஒரு பீடாதிபதினான் இப்படித்தான், ஒரு மக்களுடைய மக்கள் வழிபடும் தெய்வமான ஒருவர்னா இப்படித்தான். இத்தனை அவர் பதிவு செய்து ஒரு பாதையை போட்டு காண்பித்து விட்டு போயிட்டார். அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணினா இந்த பாரதம் அடுத்த நிமிஷமே வல்லரசு தான், சுபிக்ஷன் தான். ஆனா அது தலி யுகத்துல அது வந்து கஷ்டம்னு தோணுது. எங்களுக்கு தோணல, காரணம் இதுக்குள்ளேயே நாங்க இருக்கிறதுனால புகலிடம். இங்க உள்ள வந்துட்டா எங்கள் நாங்க என்ன சொல்லணுமோ என்ன செய்யணுமோ அதை அவர் செய்ய வச்சிடறார், நாங்க செய்யல. அதனால வந்து அவர் பாத்துக்கிறார். ஆனா யாரெல்லாம் நாம செய்யறோம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு சோதனை வருது. அந்த திரவிய சுத்தங்கிறத நேற்று பிரவி இங்க பதிவு பண்ணினேன். இந்த கோசாலை இங்க மட்டும் நீங்க இந்த 100 மாடு 90 பாக்குறீங்க, ஆனா இதுக்கு பின்னாடி கண்ணுக்கு தெரியாமல் 8 இடத்துல பதிவு செய்திருக்கோம். கிட்டத்தட்ட 550-600 தொட்டு கொண்டிருக்கிறது. அந்த மாடுகளின் பலன் அந்த கிராமங்களுக்கு அந்த கோயில்களுக்கு கிடைக்கிறது. அதுக்கு நாளைக்கு யாரும் என்ன ரோட்ல போகும் மாடு கிடையாது. நான் ரொம்ப அற்ப மனிதன், சாதாரண மனிதன். இங்க உள்ளே வந்தால் உங்களுக்கும் அதே சக்தி கிடைக்கும். இதை நான் நம்புற அளவுக்கு நீங்க நம்பினா உங்களுக்கும் அதே சக்தி கிடைக்கும், உங்களுக்கும் அதே சித்தியும் கிடைக்கும். எனக்கு கிடைக்காத சித்தியும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால அதை நம்புங்கள், அதை மட்டுமே நம்புங்கள். இந்த வதந்திகளை நம்ப வேண்டாம். இந்த ஒரே ஒரு விஷயம், ரொம்ப இந்த இங்க நிறைய பேர் வந்துட்டு போறவங்களுக்கு கூட தெரியாது, இங்க ஃபுல்லா எந்த கோசாலையிலும் கிடையாது, கோயில்கள்ல கூட கிடையாது அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதுக்கு ஒரு மகான் வைத்தியநாத சுவாமின்னு ஒருவர் 90 வயசு வரை ராத்திரியெல்லாம் இங்க படுத்துட்டு இருப்பார். எனக்கு முன்னாடி செயலாளர், அவர் செய்ததுல தூசியில ஒரு கோடியில ஒரு பங்கு கூட நான் செய்ய முடியாது, செய்ய முயற்சிக்க கூட இல்லை. இன்னும் அவர் போட்ட பாதை இது. அப்படி ஒரு க்ஷேத்திரமாக அவர் உருவெடுத்தது 90 வயசு வரை ராத்திரி கொசுக்கடியில இதுல உட்காந்து படுத்துட்டு இங்க ராத்திரிலாம் படுத்து ஆலய வேலையாட்கள் வேலை வாங்கி இதெல்லாம் உருவாக்கினார். யாகசாலைகளுக்கு தேவையான அத்தனை விருட்சங்களும் இங்க இருக்கு. நான் படிக்கிறேன் பாருங்க, பிள்ளையார் பின்னாடிலேருந்து ஆரம்பம். ஏன்னா இங்க வந்திருக்கல 199 பேர் நேற்று வரல. ஆனால் இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக வரவங்கள நிறைய பேர், அதுவும் சர்வதேச சதிதான். ஒரு 2 நிமிஷமாவது பேச்சு தடை செய்து விட முடியுமா என்று விமான சேவைகளின் முயற்சி. அப்படி சர்வதேச சதிகிறது எல்லாத்துலேயும் வரும். சிலப்ப மைக்குள்ளே வந்துடும், நான் பாட்டி பேசிட்டே இருப்பேன், இங்கே பக்கத்தில் 10 பேர் தான் கேட்கும், மைக்கில் போகாது. அதெல்லாம் பல அதிக காற்று கூட புக முடியாத இடத்திலெல்லாம் பாரதத்தில் பிரதமர் நாற்காலியில் உட்கார்ந்திருந்த வரை உட்கார் இப்போ இல்லை, ஒரு காலத்தில் பிரதமர் நாற்காலியில் உட்கார் இருந்திருந்தவர் கூட சர்வதேச சதியில் சிறைப்பட்டு கிடந்திருந்தார். எல்லாம் நடந்துட்டு இருக்கோம், அவர் கண்ணு மூடி இருந்தார், சாருக்கு பின்னாடியே தேடி இருந்தான். அதெல்லாம் இந்த வரலாறு 70 வருஷத்தில் நடந்திருக்கு. அதனால சர்வதேச சதியெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை. நீங்க இந்த மைக்ரோஸ்கோபிக் லேபில் பார்க்கறான் இல்லையா, எந்த விஷயம் இது உங்கள்கிட்ட கலந்திருக்கு ரத்தத்தில்ன்னு அது கூட கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி அதனால பத்திரிகைகள்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஏற்கனவே போல சில கடவுள் அருள் பெற்ற சிலருக்கு அதெல்லாம் தெரியுது கரெக்டாக. பிள்ளையாருக்கு பின்னாடியிலேருந்து ஆரம்பித்து அரசு, வேம்பு, நொச்சி, வில்வம், இந்த திருத்தலம், வில்வத்தில் 3 தலம், அதுக்கடுத்தது நெல்லி, அதுக்கடுத்தது அத்தி, அதுக்கடுத்தது மகாவில்வம், ஜடாவில்வம் சொல்லுவாங்க. கோயம்பேடு கோயிலில் மட்டும்தான் இருக்குது. அதாவது நல்லா வளர்ந்ததுன்னா நீங்கள் சாதாரண திருத்தல வில்வம் இப்படி இருக்கும், முள்ளோட இப்படி, இவர் இது இப்படி தொங்குவார் ஜட மாதிரி, ஜடாவில்வம்னு அது இருக்கு. அந்த ஜடாவில்வங்கிறது நீங்கள் பார்த்தா சிவபெருமானுடைய ஜடை மாதிரியே இருக்கும் ஜடாவில்வம். அதுக்கு மகாவில்வம்னு ஒரு பேர். அதுக்கடுத்தது விளாம்பழ மரம், அதுக்கடுத்தது வன்னி மரம், கடைசியா இந்த வரிசையில அந்த வன்னி மரத்தை பத்தி மகாபெரியர் சொல்லும் போது ஒரு வாட்டி ஒரு நாளைக்கு பிரவேசனம் பண்ணிட்டா அன்றைய பாவம் எல்லாம் அன்னைக்கே தீர்ந்து போயிடும் சொல்லியிருக்கார் தெய்வத்தின் குரல்ல. ஆனா இது ஒரு இது சொல்லும் போது ஒரு முந்தானத்துக்கு ஒரு ரொம்ப ரொம்ப வேதனையான சமாரம் நடந்தது. ஒரு பக்தர் வந்தார், நல்ல பக்தர், பாவம் ஏன் இப்படி சரியா புத்தி வர. அவருக்கு வந்து பிள்ளையார டெய்லி கும்பிடுவார், டெய்லி இது பண்ணிட்டு இருக்காரு. எங்க ஆளுங்க யார் கண்ணில் படலை, என் கண்ணில் தான் படுத்தது. பிள்ளையார் பின்னாடி இருக்கிற அந்த பிள்ளையாருக்கு தேவையான அரச வேம்பு இதோ இதுல இருந்து ஒரு தளத்தை பிரிச்சு பிள்ளையார்ட்ட கொழுந்து போடுறாரு. பிடிக்கு கிள்ளாதே தான் அந்த மரங்களை தான், ஏதோ ஒரு சினிமா டைட்டில் வந்தது, கிள்ளாதே தான் பூக்களை தான், கிள்ளாதே பூக்களை தான் ஏதோ ஒன்று. அது மாதிரி பொயட்டிக்கா சொல்றேன்னா, தயவுசெய்து இந்த மரங்களை எதுவும் நான் சொன்னது எதுக்காகனா, நீங்க பிரதர்ஷனம் பண்ணணும். நிறைய பேர் வந்து இப்படி வந்து இப்படி ஆபரேஷனா போறாங்க. அந்த விருட்சங்களை பிரவேசனம் பண்ண அத்தனை புண்ணியம், யாகசாலை மரங்கள் அத்தனையும் இந்த வரிசையில் இருக்கு. தொடக்கூடாது, கிள்ளக்கூடாது,
அவரை சொல்லி அன்னைக்கு புரிய வச்சேன், இனிமேலாம் இப்படி பண்ணா கஷ்டப்பட்டு வளர்க்குறோம். அது ஒரு மரம் வெட்டிட்டு சத்தியமா மகாபீரர் சொன்னபடி இந்த திருவானை காவல விருட்சம் ஸ்தல விருட்சம் போயிடுது. அந்த செட்டியார் பெரும்பாலும் அரங்கங்கள் அவரெல்லாம் ரொம்ப ஆடி போய் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவது ஒரு 70 வருஷம் முன்னாடி. அந்த திருப்பணி நடந்து கொண்டு கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி ஸ்தலவருஷம் போயிடுச்சு. மகாபீரர்கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன பண்ணுறது இந்த மாதிரி ஸ்தலவருஷம் 1000 வருஷத்தின் ஒன்று அதிருத்திரம் பண்ண சொல்லி அதிருத்த தீர்த்தத்தை அபிஷேகம் பண்ண சொல்லிட்டு டெய்லி நாட்டு மாட்டு சாணியை நாட்டு மாட்டு கோமியத்தை அதில் கவரிங் கொடுக்க சொன்னார், பூச சொன்னார், வளர்ந்து விட்டது. படுத்து 15 நாள் ஒரு பட்சத்திலே துளுத்து விட்டது. அது சத்தியமாக இங்கே நடந்திருக்கு. இங்கே இருந்த மரம் தவிர்க்க முடியாத காரணத்தினால நாங்கள் 100 வாட்டி யோசிப்போம். ஒரு இலையை கிள்ளுறதுன்னா ஒருத்தர் இலையை கிள்ளினா கூட நான் கண்டிக்கிறேன்னா பாருங்க, அவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, நீ ஒரு பூஜைக்காக ஒரு புஷ்பத்தை ஒரு மரத்துலேருந்து எடுக்கிறனா கூட அதுக்கு பாவம் மன்னிப்பு கேட்டு, பாவத்து அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு ஒரு ஸ்லோகம் இருக்கு, அதை சொல்லிட்டு பொறிக்கணும். அதே மாதிரி மரம் வெட்டுறேன்னா அதுக்கு முன்னாடி பரிகாரங்கள் சில பூஜைகள் உண்டு, அதை செய்துட்டு வேறு வழியே இல்லாமல் செய்தா இதெல்லாம் இருக்குது. அதனால் அதை தொடக்கூடாதுங்கிறது ஒரு ஒரு மரம் வேறு வழியே இல்லாமல் வெட்டப்பட்டது. நாட்டு மாட்டு சாணி அது வளரவோ அத்தனை பேர் ஐயோ வெட்டிட்டீங்க வளரா வளரான்னு நிறைய விஞ்ஞானபூர்வமாக சில பேர் சொன்னாங்க. நாங்கள் சொன்னோம் விஞ்ஞானத்தை எல்லாம் மிஞ்சுவது பாரத மெய்ஞானம், அதை தான் நான் அதுவும் கோ சம்ரட்சணங்கிறது அதெல்லாம் மீறினது. டெய்லி கண்ணும் கருத்துமா எங்க ஆள் டெய்லி போன் பண்ணி கேப்ப பண்ணிட்டியா இல்லையான்னு காலையில இருந்தா, காலையில எழுந்த உடனே நாட்டு மாட்டு சாணி கோமியம் அதுல போய் பூசியா அப்படின்னா, இதே மாதிரி அங்க மகாபெரியவர் அங்க என்ன அற்புதத்தை நடத்தினா இங்கே நடத்தினார். 15 நாள் துளுத்துடுத்து துளுத்து செடியா வந்துடுச்சு. அந்த வன்னி மரம் தான் நீங்க இப்ப கடைசியில பாக்குறது. அதனால பிரதர்ஷனம் மட்டும் பண்ணுங்க, தொடாதீங்க. அப்புறம் அதை தாண்டி அது எல்லை தாண்டி அடிக்கடி இந்த பாலிடிக்ஸ் பேசி எல்லை எல்லைன்னு வருது. அந்த எல்லை தாண்டி அந்த ஓரமா 3 மரம் இருக்கு, ஒன்று புரசு ருத்ராட்சம் வன்னி, அங்கே ஒரு வன்னி மரம் இருக்கு. அதை தரிசனம் தூர்தர்சன், நான் தூர்தர்சன் டிவிக்கு அட்வைஸ் பண்ணல, நீங்களெல்லாம் தூரத்திலிருந்து அதை தரிசிக்க வேண்டும் என்று தூர்தர்சன் சொல்றேன். அது பிரதர்சனம் தொடர்பாக தொடரலாம் வேண்டாம், அது பிரதர்சனம் பண்ணும். இப்படி எப்போ வந்தாலும் இங்கே வர 100-90 பேர் நான் கதையை கவனிச்சுட்டு இருக்கேன். அது சின்ன வயசுக்கு பெரிய வயசானவங்களுக்கு புரிஞ்ச விஷயம் இது புரியல. ஏதோ பசுக்கு போனால் ஒரு தீவனம் கொடுத்தோம் அப்படின்னு போயிடுறாங்க. இந்த கோமியம் கோமயம் உடம்புல படணும், அந்த பசுவுடைய சுவாச காற்று நம்ம மேலே படணும், அது மிகப்பெரிய தவம். இது எனக்கு தவம்னு மகாபெரியர் சொன்னாரோ நமக்கெல்லாம் என்ன? ஒரு ராமருக்கே ஒன்றுனா கிருஷ்ணருக்கே ஒன்றுன்னா நாமெல்லாம் அற்ப மனிதர்கள், அப்போ நமக்கெல்லாம் எவ்வளோ வேல்யூ அது? மகாபெரியர் ஒரு பெண்கள் கல்லூரிக்கு நிர்பந்தம் போய் தான் தீரணும்னு ஒரு இது. அந்த நிர்வாகி ரொம்ப தர்மஸ்தர், அந்த கல்லூரியும் திருச்சியில் நேஷனல் கல்லூரி அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு தவச்சாலையாக நடத்தி கொண்டிருந்தார். அது போதான் வேணும், ஆனால் சாஸ்திரங்கள் அனுமதிக்காது. பெண்கள் கல்லூரி பல விஷயங்கள் இருக்கா இல்லை உங்களுக்குலாம் புரியும், நான் சொல்ல வேண்டாம். அப்போ என்ன பண்ணாருன்னா திடீர்னு கிளம்பிட்டார், பெரியவா வரவே மாட்டார்னு எல்லாரும் நினச்சாங்க, அவர் கிளம்பிட்டார். ஒத்தருமே புரியல, எப்படி சாஸ்திரத்மீறி பெரியவா போகிறார், அது இது இதே வதந்தி தான், இப்போ 15 நாளாக வருது வதந்தி அதே மாதிரி ஒன்றும் இல்லை. அப்புறம் தான் தெரியுது அவருக்கு முன்னாடி என்ன போகுதுன்னா, ஒரு நாட்டு மாட்டு பசுவும் கன்றம் முன்னாடி போயிட்டு இருக்கு, அதை தொடர்ந்து அதை தொட்டுட்டே அவர் போயிட்டு இருக்கார். அற்புதமான காட்சி, இப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளவு விஷயம் அது. அந்த பாத தூளி கோபாத தூளி, அந்த கோமியம் கோமயம், பசுவுடைய மூச்சு காற்று பத்தாலே அத்தனை விஷயங்கள், அத்தனை பரிகாரம் சயின்டிஃபிக்காக. அதனால இங்கே உள்ள வரவங்க ஒன்றும் கவலைப்படாமல் தைரியமாக எங்கேயுமே வழுக்காது, ஆனால் நீங்கள் வேகமாக போகக்கூடாது. வழுக்காது நான் கேரண்டி, வேகமாக போக மாட்டேன்ற கேரண்டி நீங்கள் கொடுக்கணும். இங்கே வழுக்காது தைரியமாக போகலாம். ஆனால் இப்போது மகாபெரியவரின் அனுகிரகத்தால் நேற்று முறை அவர் ஆரம்பித்துள்ள முயற்சியால் அடுத்த மாட்டு பொங்கலுக்குள் ஒரு 100 வயசு கிழவன் கூட ஓடி கூட போகிற மாதிரியும், 3 வயசு குழந்தைய கூட ஓடி போய் பிரவேசனம் பண்ணுற மாதிரின்ற நிலைமை, 5G லெவல்களுக்கு இந்த கோசாலை மகாபெரியவரால் அப்கிரேட் செய்யப்படும் என்பதையும், அதுக்கு தான் நேற்றுக்கு அவர் தலைமை தாங்கியிருக்கார். அதுக்கான டிஃபென்ஸ் சீஃபாக தான் அவர் நேற்றுலேருந்து தலைமை தாங்க ஆரம்பிச்சிட்டார். அதுவும் நடக்கும். இப்போது நமது வழக்கமான கூட்டு பிரார்த்தனை 6 பிரார்த்தனைகள். பிரார்த்தனை 1, பாரத தேசம் வலுவாக இருந்தால் தான் பாரத தர்மம் வலுவாக இருக்கும். என்ன சுத்திரன்னா ஒன்றும் மக்களை பார்க்கறதுக்காக இல்லை, ஒரு ஆத்ம பிரவேசனம். அதான் தப்பி தவறி தவறான வார்த்தைகள் பிரயோகம் பண்ணியிருந்தா ஆத்ம பிரவேசனம் மூலமாக ஏ மாற்றத்துக்கு தான் எல்லா முயற்சிகளும் நடக்கும். நாம ஜாகிரதையாக இருக்கணும். அதுதான் சர்வதேச சதீஸ்வரர், அது வயரில் வரும், எங்கேயாவது ஒரு பூச்சி கூட கொடுத்து விட்டு புட்டுருவாங்க உள்ள, இதெல்லாம் நடந்திருக்குமா. அதனால் அந்த கூட்டு பிரார்த்தனை 6 பிரார்த்தனைகளில் ஒன்று
முதல் பிரார்த்தனை தர்மம் பாரத தர்மம் வலுவாயிருக்கணும்னா பாரத தேசம் வலுவாயிருக்க வேண்டும், பாரத தேசம் வலுவாயிருக்க வேண்டும் என்றால் பாரத தர்மம் வலுவாயிருக்கணும், இவ்விரண்டும் வலுவாயிருக்கணும்னா இந்துக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஜாதி மோதல்கள் இல்லாமல், அரசியல் மோதல்கள் இல்லாமல், அரசியலை கடந்து ஜாதியை கடந்து சுய விருப்பங்களை கடந்து சுய நலன்களை கடந்து மக்கள் என் தர்மத்தை காப்பேன் என் தேசத்தை காப்பேன் என்று இந்துக்கள் ஒன்றுபட வேண்டும், மண்ணின் மைந்தர்கள் ஒன்றுபட வேண்டும். இதை நான் சொல்லல, ஏதோ நான் ஏதோ புதுசா சொல்லலாம் கைத்தட்டாதீங்க, நீங்க கட்டி தந்த கைத்தட்டி விவேகானந்தருக்கு, அவருக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க, சமீபத்தில் சொன்னது விவேகானந்தர். அது ஒரு தூக்கத்தில் யாரோ சொன்ன உடனே நேரு ஆமான்னு ஒத்துனுட்டார். அப்புறம் தூங்கி எழுதணும், ஐயோ இதை போய் ஒத்துனுட்டோமே நேரு வருத்தப்பட்டாராம். இதை சலபதி ராவ் பதிவு செய்திருக்கிறார், நேருவின் வரலாற்றில் சிறு சலபதி ராவ் பதிவாயிருக்கிறார். அவர் வருத்தப்பட்டதுனால தான் அது கூடவே கூடாது, இதுகள் ஒற்றுமையாக இருக்கவே கூடாதுன்னு அவர் குடும்பம் பரம்பரை பாடுபட்டு கொண்டே இருக்கிறது. அதுவும் ஒரு சர்வதேச சதி தான். அதனால பாரத இதெல்லாம் இந்த ஒற்றுமைக்கு இந்துக்கள் ஒற்றுமையாக இருக்கணும். அது பிரார்த்தனை ஒன்று. பிரார்த்தனை இரண்டு, அனுதினமும் எல்லைக்கு வெளியே எதிரி நாடுகளாலும் எல்லைக்குள்ளே 1950 நல்லா கவனிங்க, நான் 47, 46, 45 சொல்லலை, 1950 முதல் 2012 வரை ஊடுருவியுள்ள 2004 சுட்டிக்காட்டப்பட்டு ஏற்கனவே மத்திய மாநில உளவுத்துறைகள் பதிவு செய்துள்ள புள்ளி விவரப்படி 8 கோடி பேர் பழைய பாகிஸ்தான் புதிய பாகிஸ்தானிலிருந்து பாரதத்திற்குள்ளே வந்திருக்கிறார்கள். அவர்கள் கண்ணுக்கு தெரியாமல் பல இடங்களில் தலைமறைவாக இருக்கிறார்கள். காஷ்மீர் டு கன்னியாகுமரி, ஏன்னா எப்பவுமே வடக்கில் ஆரம்பிச்சு தெற்குல ஒன்று சொன்னோம்னா தென்புலத்தாரை நோக்கி இவன் போகணும். இந்த பயங்கரவாதம், இந்த சர்வதேச நாசசாகர சக்திகள், தேச துரோக சக்திகள் அழியணுங்கிறதுக்காக. வேற ஏதாவது நல்ல விஷயம் சொல்றோம், வேதம்னா கன்னியாகுமரி டு காஷ்மீர் சொல்லுவேனா, நீ என்ன தூக்கத்தில் கேட்டால் கூட கன்னியாகுமரி டு காஷ்மீர் இது பரவட்டும், வடக்க நோக்கி பயணம் அது, அது வளரும். அதனாலதான் இவங்க கூட தெரியாம இந்து தர்மத்தை சாஸ்திரத்தை ஒத்துக்கிற மாதிரி ஒரு காலத்தில் வடக்கு வாழுது தெற்கு தேயுதுதான், அரசியல்வாதிகள்லாம் தமிழ்நாட்டில் வடக்கு வாழுது தெற்கு தான் சாஸ்திரம் தான் நீ ஒத்துட்டிய, வடக்கு வாழ்ந்து தெற்கு தான், நீ வடக்கு பாதிது வடக்கு பா போறோம் வளரும், நீ தான் தென்புலத்தாறு நோக்கி போயிட்டு இருக்க, அப்படி போனோம். தீய சக்தியெல்லாம் தென்புலத்தாறை நோக்கி போகட்டும், தென் திசையை நோக்கி பயணம் செய்யட்டும். அப்படி அப்படி 8 கோடி பேர் உள்ள வந்திருக்காங்க. அடையாளம் காட்டுறது ரொம்ப கஷ்டம், ஏன்னு கேட்டா இப்ப கூட 3 நாட்டில் எல்லா மாநிலத்திலும் 5 பேர் 10 பேர் பிடிச்சிருக்காங்க. எல்லோரிடத்தும் பாருங்க, நம்மளாம் 70 வருஷமா எவ்வளவு ஏமாத்திருக்கோம், எல்லோருக்கிட்ட டூப்ளிகேட் ஆதார் கார்டு இருக்கு, ஒரிஜினல் ஆதார் கார்டு இருக்கு, எல்லாருக்கும் டூப்ளிகேட் ரேஷன் கார்டு இருக்கு, ஒரிஜினல் ரேஷன் கார்டு இருக்கு. இதெல்லாத்த விட ஒன்று என்ன புரியுதுன்னா, இவர்கள் எல்லோரிடமும் வாக்காளர்கிட்ட ஒரிஜினல் இருக்கு, டூப்ளிகேட்டும் இருக்கு. அப்படின்னா 70 வருஷமா இவங்க தான் உங்களுக்கு பதிலாக ஓட்டு போட்டிருக்கான். இந்த 8 கோடி பேர் தான் ஒன்னை யார் ஆளுறாங்கன்னு தீர்மானம் பண்ணியிருக்கான் 70 வருஷமா. இனிமே அந்நிய தேச சக்திகள் இந்த தேசத்தை யார் ஆள வேண்டும் என்பதை தீர்மானிக்க கூடாது, மண்ணின் மைந்தர்கள் தீர்மானிக்க வேண்டும் என்பதற்காக தான் இப்ப நிறைய முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது, மண்ணின் மைந்தர்களின் தேசபக்தர்களால். அதனால அந்த இந்த சதியினால அனுதினமும் உயிரை பணயம் வைத்து தேச சேவை செய்தி தெய்வ சேவையாக தேச சேவை செய்து கொண்டிருக்கும் ராணுவ வீரர்களின் மற்றும் காவல்துறையினரின் வெற்றிக்காகவும் அவர்களுடைய குடும்ப நலனுக்காகவும் பிரார்த்தனை 2, பிரார்த்தனை 3, கோ சம்ரட்சண விவசாயிகள் பார்த்தீங்களா, எனக்கு ஆளில் வச்சிருக்கேன், அதான் தப்பு அப்புறம் டக்கு பிடிச்சிருவேன். 3வது விவசாயிகள், விவசாயிகள் ரொம்ப தூரம் இதே மாதிரி தான் அரசியல்வாதிகள் மேலே கெட்டு குட்டிச்சோட போயிட்டான். ஏன்னு கேட்டால் பசுவை விட்டான். என்னைக்கு குலதெய்வமான பசுவோ காளையோ தாய் தந்தையை விட உயர்ந்த தாய் தந்தைக்கு ஈடான பசுவையும் கன்றுகளையும் காளைகளையும் காளைக்கன்றுகளையும் விற்க ஆரம்பிச்சோ அன்னைக்கு தான் தரித்திரம் பிடிச்சது. அந்த தரித்திரம் மத்திய மாநில அரசுகளாக முடியாது, கடவுளே வந்து கீழே ஆட்சி செய்தாலும் கூட நீ பசுவை திருப்பி பிடிச்சிருந்தேன்னா உன் தரித்திரம் போகும். அதனால பசுவையும் பசு கன்றுகளையும் காளையும் காளை கன்றுகளையும் அப்பா அம்மாவை போல எப்படி அப்பா அம்மாவை விற்கிறதுலையோ குழந்தைகளை விற்பதிலையோ அதுபோல் விவசாயிகள் மனம் திருந்தி மார்க்கம் திருந்தி இப்போது உள்ள விஷ உணவை உற்பத்தி செய்வதை நிறுத்திவிட்டு தெய்வீக பாரதத்திற்கு மட்டுமே சொந்தமான கோ சம்ரட்சணம் சார்ந்த விவசாயத்திற்கு மாறினாதான் தரித்திரம் போகும். அப்பதான் நமக்கு பிரசாதம் கிடைக்கும், தெய்வீக உணவு கிடைக்கும், ஆர்கானிக் உணவு என்னும் தெய்வீக பிரசாதம் கிடைக்கும். அதனால அவர்களும் மாற வேண்டும், அவர்கள் வெற்றிக்காகவும் குடும்ப நலனுக்காகவும். அந்த மாதிரி முயற்சிகளில் ஈடுபடுற விவசாயிகள் இந்த டெய்லி டிவி கேமராவை பார்த்து ரெடியாகி இன்னைக்கு இந்த மாநில மாவட்டம் நாளைக்கு அதே 50 அங்கே மாவட்டம், ஏன்னா விவசாயிகள் போராட்டம் அது நல்லா கவனிக்க, அதே 50 பேர் தான் சட்டம் மட்டும் தான் மாற்றிருப்பாங்க, உங்களுக்கு தான் சட்டம் கூட என்னன்னு தெரியாதுன்ற அளவுக்கு முடிவுபட்டா இல்லை. அதனால அந்த மாதிரி ஆளே இல்லை, இந்த தெய்வீக பிரசாதத்தை கொடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்யும் விவசாயிகளின் வெற்றிக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் பிரார்த்தனை 3, பிரார்த்தனை 4, கோ சம்ரட்சணம் சார்ந்தது தீர்க்கதரிசி அம்பேத்கரும் மகாத்மா காந்தி அவர்களும்
பதிவு செய்துள்ளபடி பாரதத்தின் எந்த ஒரு மூலை முடிக்கிறோம் ஒரு ஒரு பசுவை கூட எந்த ஒரு அந்நிய நாட்டு ஏஜென்டோ அந்நிய நாட்டு ஏஜென்ட் சொல்லுவோம் வண்டி அடிக்க பதிலா இத்தனை அடிச்ச நடுவில் எந்த ஒரு அந்நிய நாட்டு ஏஜென்டோ எந்த ஒரு மாபியா தலைவனோ ஒரு 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 பசுவை கூட தொடவோ இம்சிக்கவோ கொல்லவோ உண்பதற்காக வாங்கவோ விற்கவோ முடியாது என்ற சூழ்நிலை மக்கள் எழுச்சி காரணமாக ஏற்பட வேண்டும் என்பது பிரார்த்தனை நாலு பிரார்த்தனை அஞ்சு இப்போதான் கொஞ்சம் சுயநலம் பாருங்க எத்தனை நேரம் தேசத்தை பற்றி இந்த தர்மத்தை பற்றி நினச்சிட்டு இப்போ சுயநலம் யாரெல்லாம் இந்த பிரார்த்தனை கலசத்தில் பிரார்த்தனை சீட்டு உங்கள் பிரார்த்தனைகளுக்காக போட்டிருக்கீங்களோ இல்லை இது புதுசாக வந்தவங்க தெரியலன்னா இப்போ இந்த நிமிஷம் மனசில் உங்கள் பிரார்த்தனை நினச்சிருக்க கூட்டு பிரார்த்தனைக்காக தர்ம நியாயத்தின் அடிப்படையில் அமைந்த நமது பிரார்த்தனைகள் நிறைவேற வேண்டும் என்பது பிரார்த்தனை ஐந்து கூட்டு பிரார்த்தனை பிரிவு அஞ்சு பிரார்த்தனை ஆறு இத்தனை நேரம் சொல்லிட்டேன் இந்த கோசாலை மகாபெரியவரின் கர்ப்ப கிரகம் என்று மக்களெல்லாம் வழிபடும் கோசாலை தெய்வீகமான இந்த கோசாலை எப்படி ராமேஸ்வரத்தை மாற்ற முடியாதோ எப்படி கன்னியாகுமரியை மாற்ற முடியாதோ திருப்பதி பெருமாள் ஒரு இடத்துல இதை மாற்ற முடியாதோ காசியை விஸ்வநாதரை மாற்ற முடியாதோ அதே மாதிரி இந்த கோசாலையும் யாராலும் எந்த சர்வதேச சக்தியாலும் மாற்ற முடியாது மாற்ற முடியக்கூடாது என்பதற்காக மகாபெரியவரை நோக்கி நமது பிரார்த்தனை ஆறு இந்த கோசாலை என்றென்றும் வாழையடி வாழையாக மக்களுக்கு சேவையும் தெய்வத்திற்கும் தேசத்திற்கும் சேவை செய்ய வேண்டும் என்பது பிரார்த்தனை ஆறு இந்த ஆறு கூட்டு பிரார்த்தனைகளுக்காகவும் 33 கோடி தேவர்களின் சப்த ஸ்வரூபமான ஓம் என்னும் பிரணவத்தை இப்போது நம்ம வாத்தியார் சொல்ல சொல்ல கண் மூடி காது மூடி தியான மனதனுடன் 18 முறை ஓம் என்று உச்சரித்து நம்ம கூட்டு பிரார்த்தனை நிறைவேற்றுவோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் எனக்காக பொறுமையாக இருக்கும், எவ்வளோ பொறுமையாக இருந்துட்டேங்க எனக்கு தெரியும். இப்போ எவ்வளோ நெகட்டிவ் செய்திகள் வந்தாலும் மீடியா ஊடுருவல்ல வதந்தி இப்படிலாம் பரப்பினாலும் கூட இன்னும் கூட இந்த மக்கள் தான் தெய்வம், மக்களுக்கு லஞ்சம் வாங்காமல் நான் ஏதாவது தொண்டு செய்தால் என்னுடைய கடமையை செய்தால் அதுதான் நான் கடவுளுக்கோ செய்யும் பூஜை கோயிலுக்கு போகுதுன்னு நினைக்கிற சிபிஐ ஐபி ஆர்ஏடபிள்யூ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் கார்பரேஷன் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் இன்னும் இருக்காங்க. இங்கே கூட ஒன்று ரெண்டு பேர் தெரியும், இங்கே கூட இருக்காங்க, அடிக்கடி வருவாங்க, அவங்கள பற்றியும் ரிப்போர்ட் இருக்கு. ரொம்ப அந்த மாதிரி இன்று கூட கடவுளுக்கு செய்யும் பூஜையாக லஞ்சம் வாங்காமல் நேர்மையாக தேசபக்தியுடன் தெய்வீகமாக வேலை செய்து கொண்டிருக்கோம். அவர்களை பலப்படுத்த வேண்டி விரல் விட்டு எண்ணக்கூடிய அவர்களை பலப்படுத்த வேண்டிய அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் கடவுள் அருளாலும் அவர்களை பலப்படுத்த வேண்டி 3 முறை ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்.